ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து உங்களோட ஃபோட்டோஸை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ரெடிமேட் டெம்ப்ளேட், டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும், சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்களே க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் எடிட் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. ரெடிமேட் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை இன்செர்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடியாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த ரெடிமேட் டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு போகும். ஸோ அந்த பிளாகில் வந்து ஆக்சுவலாக வந்து டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் கின் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த எடிட்டிங் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் ஆப்பை விட ப்ரோ ஆப் வந்து ரொம்பவே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரோ ஆப் யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ப்ரோ வெர்ஷனில் தான் எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் வந்து ஃப்ரீ வெர்ஷன் மட்டும்தான் இருக்கும். இந்த ஆப்போட ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னா டெலிகிராமில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கின் மாஸ்டர் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஸோ செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து எந்த மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 15:19 ரேஷியோவும் அதில் 9:16 ரேஷியோவும் 1:1 ரேஷியோவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து 16:19 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைம் லைன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் தான் வந்து நம்ம அதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு வாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணுங்கள். நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 5 மினிட்ஸில் ஒன்று வந்துருச்சு. ஸோ அந்த பிளாக் கலரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரணுமோ அதை நீங்கள் இங்கே எட்ஜில் வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து 30 மினிட்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ வந்து லேயருக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் ரெடிமேடாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டெம்ப்ளேட்டை வந்து இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இன்செர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் வரும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த வீடியோவை இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ செகண்டாக இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணினீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோவை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ண பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆன வீடியோ அப்படியே ப்ளே ஆகுது. ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து உங்களோட ஃபோட்டோஸ், உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் அல்லது உங்களோட ஃபோட்டோஸை வச்சு ஈஸியாக சூப்பராக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸோ அல்லது உங்களோட ஃபோட்டோஸையோ இதில் இன்செர்ட் பண்ணுங்கள். லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து பாதியாக தான் இருக்குது. மறுபடியும் வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செகண்டாக வந்து இமேஜஸை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணதுனால இமேஜஸ் வந்து மேலே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்செர்ட் பண்ண வீடியோ வந்து கீழே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த வீடியோ தான் வந்து நம்ம மேலே வரணும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் வரும். ஸோ அந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிங் டு ஃப்ரண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து ஃப்ரண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து பேக் வந்துருச்சு. நீங்கள் ப்ளே பண்ணினீங்கன்னா வீடியோ தான் தெரியும், அந்த ஃபோட்டோ தெரியாது. ஸோ அதுக்கடுத்தது அதை எப்படி நம்ம வந்து அனிமேஷன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சைடில் நிறையா ஆப்ஷன்ஸ் வரும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா குரோமா கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அது வந்து டிசேபிளில் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஒன்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவும் இருக்கும், அதே போல் வந்து ஃபோட்டோஸும் இருக்கும். ரெண்டுமே வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்து கீழே கீ கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து டார்க் க்ரீன் கலர் தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். லைட் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் சரியாக இருக்காது. ஸோ இந்த டார்க் க்ரீன் கலரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து ப்ரிவ்யூ காமிக்கும். ஸோ அந்த ப்ரிவ்யூ பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். மேலே இருக்கிற
கீழே வந்து 40 கொடுங்க, கீழே இருக்கிறதுல வந்து 60 கொடுங்க. ஸோ இதுதான் ரேஷியோ. மேலே இருக்கிறதுல 40 கீழே இருக்கிறதுல 60 கொடுங்க, இதுதான் ரேஷியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ப்ளே பண்ண உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதில் வந்து எந்த இடம் வரைக்கும் இந்த பிக்சர் வரணுமோ அந்த பிக்சரை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், அல்லது வந்து சுருக்கிக்கலாம், அல்லது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமேட்டு வேறு பிக்சர் வரணும்னா அதையும் நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறப்பையுமே இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பிக்சர் மேலே இருக்குது. ஸோ இதை பின்னாடி கொண்டு போனோம் அப்படின்னா பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூணு டாட்டை செலக்ட் பண்ணி சென்டு டு பேக் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது பின்னாடி போயிடும். ஸோ இப்போ மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணோன்னா அந்த பிளாக் கலர் இமேஜஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த பிளாக் கலர் இமேஜ் வந்து என்ன டைமிங் வரைக்கும் இருக்கோ அந்த டைமிங் வரைக்கும் மட்டும்தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ரெடிமேடாக கொடுத்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் வருது, பட் ஆனால் நான் வந்து செலக்ட் பண்ணது வந்து 30 செகண்ட்ஸ் தான் வந்து அந்த இமேஜ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து 40 செகண்ட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே கன்வெர்ட் ஆகும். இல்லை அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் கம்மி பண்ணனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பில்டர் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது வரைக்கும் மட்டும்தான் வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ வீடியோ எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் எடிட்டிங் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சைடில் வந்து இந்த ஷேர் அப்படிங்கிற பட்டனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவோட குவாலிட்டி எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கு. ஸோ ஹெச்டி 720p ஃப்ரேம் ரேட் வந்து 30 fps வந்து நான் டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த கீழ் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ஃபைலாக வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு விருப்பமானவங்களுக்கு நீங்கள் வந்து சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து வைக்க முடியும், அல்லது அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸையோ அல்லது உங்கள் ஃபோட்டோஸையோ வச்சு சூப்பராக வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நான் வந்து ஃபர்தராக வந்து க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சஜஷன் வேணும், அதோட உங்களோட கமெண்ட்ஸும் வேணும். இதே போல் டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது, ஸோ கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து, இந்த வீடியோஸ் வியூஸ் வரதை பொறுத்து ஃபர்தராக வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்காக தர்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கனா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோட சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.